ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் மசாலா. சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைடிஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் எடுத்துட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன், ஒரு கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதோட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வதக்கிட்டு முடி போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வாட்டர்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட ஸ்பைஸியாக தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு பெப்பர் வாசனை நல்லா வரும்போது முந்திரி ஒரு 10 முந்திரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு திக்கான கிரேவி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கேப்சிகம் பெப்பர் அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.